கட்டுமான தின்பொலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள், கட்டுக்கட்டா பணம் எடுத்துட்டு போற வாகனங்களையும் தங்கம் இல்லைன்னா விலை உயர்ந்த பொருட்களை ஏத்திட்டு போற வாகனங்களையும் கடத்தி அதுல உள்ள பொருளையோ பணத்தையோ கொள்ளை கும்பல் கொள்ளையடிக்கிற நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்போ ரீசண்டா தக்காளி ஏத்திட்டு போற வாகனங்களை குறி வச்சு கொள்ள அடிக்கிற கும்பல் இப்போ அதிகமாகிருக்கு. கர்நாடக மாநிலம் கோலார்லேருந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு ஒரு 21 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தக்காளி ஏத்திட்டு போன லாரிய அதோட டிரைவரும் கிளீனரும் சேர்ந்தே திருடி இருக்கிற சம்பவம் தான் இப்போ ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. பெங்களூர்ல கோலார் பகுதியில 2 ஏக்கர் நிலத்துல இந்த தக்காளிகள்லாம் பயிரிடப்பட்டிருக்கு. அறுவடை காலம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால தக்காளியை பறிச்சு பேக் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் அந்த விவசாயி பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு லாரியை வாடகைக்கு பிடிச்சு அதுல தக்காளியை ஏற்றப்பட்டு ராஜஸ்தானுக்கு போக சரியா பிளான் பண்ணிருக்காங்க. பிளான்லாம் சரியா தான் நடந்துச்சு. ஆனா கர்நாடகாவில இருந்து கிளம்பின லாரி ராஜஸ்தானுக்கு போய் சேரல. டிரைவருக்கு போன் பண்ணி ஏன் இன்னும் லாரி ராஜஸ்தான் போகல அப்படின்னு கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த டிரைவரோட நம்பரும் கிளீனரோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த லாரி திருடு போயிருக்கதா முடிவு பண்ணிருக்காங்க. தக்காளியை அறுவடை பண்ண அந்த விவசாயி இது சம்பந்தமா போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இதனால போலீசாரும் அந்த லாரியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க தேடியும் லாரி கிடைக்கல. ஒரு 2 நாளுக்கு அப்புறமா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் பக்கத்துல ஆளே இல்லாம ஒரு லாரி அனாதையா நின்றுட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. லாரிய பறிமுதல் பண்ணி விசாரிச்சதுல தக்காளி ஏத்திட்டு போன அதே லாரி தான் அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா டிரைவர் கிளீனர் லாரியில இருந்து அந்த தக்காளியையும் காணும். சோ அவங்களை தேடுற பணியில 2 மாநில காவல்துறையினரும் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வராங்க. இது சம்பந்தமா போலீசார் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு புகார் வந்த உடனே வழியில உள்ள எல்லா செக் போஸ்டையும் செக் பண்றதுக்காக முடிவு பண்ணோம். ஒவ்வொரு செக் போஸ்ட்ல இருந்துமே இன்னொரு செக் போஸ்டுக்கு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஆகும். சோ அதை வச்சு நாங்க தேடினோம், அப்போதான் இந்த லாரி பிடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த லாரியில தக்காளி எதுவுமே இல்ல. அதே மாதிரி டிரைவரும் அவரோட இருந்த கிளீனரும் அங்க இல்ல. டிரைவரும் கிளீனரும் அங்க இல்லாததுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த தக்காளியை கடத்துனாங்களா, இல்ல டிரைவர் கிளீனரையும் தக்காளியோட சேர்த்து வேற யாராவது கடத்திட்டாங்களா அப்படின்னு சுற்றுவட்டார பகுதிகளில் தேடுதல் வேட்டையை நாங்க தீவிரப்படுத்திருக்கோம். கூடிய சீக்கிரமே அவங்கள நாங்க கண்டுபிடிச்சிரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த தக்காளியை பயிரிட்ட விவசாயி என்ன சொல்றாங்களா, நானும் என்னோட கணவரும் தான் முழுக்க முழுக்க இந்த தக்காளியை பயிரிடுறதுல ஆரம்பிச்சு அதை அறுவடை செய்யறது வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்க தனியா செஞ்சோம். ஒரு 2 ஏக்கர் நிலத்துல இதுக்கு முன்னாடி இவ்வளவு தக்காளி விளைச்சல நாங்க பார்த்ததே கிடையாது. இந்த டைம் தான் எங்களுக்கு கண் குளிர ஒரு விளைச்சல பார்த்தோம். வாங்கின கடன் எல்லாத்தையுமே இதன் மூலமா அடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு காவல்துறை எங்களுக்கு உதவணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருடு போன லாரி மற்றும் அதோட டிரைவர் கிளீனரை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருந்து எங்க பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தக்காளி ஏற்றிட்டு போன லாரி நிறைய திருட்டு போயிருக்கதா சொல்லப்படுது. கர்நாடகாவில இருந்து மற்ற மாநிலங்களுக்கு தக்காளி ஏற்றிட்டு போற லாரிகள்ல குறைஞ்சபட்சம் 4 லாரிகள் இது மாதிரி திருட்டு போறதா சொல்லப்படுது. ஜூலை 8ஆம் தேதி பெங்களூர்ல விவசாயி ஒருத்தரை மிரட்டி 2000 கிலோ தக்காளியை ஏற்றிட்டு போன வாகனத்தை மர்ம நபர்கள் கடத்திட்டு போனாங்க. இது சம்பந்தமா ஒரு தம்பதியும் கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி புனேவில விவசாயி ஒருத்தட்ட அறுவடை செய்யப்பட்டு லாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு 400 கிலோ எடையுள்ள தக்காளி திருடப்பட்டதா ஒரு செய்தி வந்துச்சு. ஆந்திராவில் கடந்த வாரம் தக்காளி விற்பனை செஞ்சுட்டு பணத்தோட வீடு திரும்பின விவசாயி ஒருத்தரை அடிச்சே கொலை செய்யப்பட்டு அந்த பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. அதே ஆந்திராவில் தக்காளிக்காக இன்னொரு விவசாயி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே மாதிரி நவி மும்பை மார்க்கெட்ல சமீப காலமா தக்காளி திருட்டு போனதுனால அந்த மார்க்கெட்டே ஒரு பரபரப்புல இருக்கு. சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் திருடர்களை இப்ப போலீசார் தேடிட்டு வராங்க. சோமனஹள்ளி கிராமத்துல 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தக்காளி பெட்டியோட திருடர்கள் எடுத்துட்டு போனதா போலீசார் தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. இந்த கொள்ளை சம்பவங்கள் இல்லாம இன்னும் பன்னான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த தொண்டர் ஒருத்தர் தக்காளி கடைக்கு பவுன்சர்களை நியமிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்துனுச்சு. இன்னும் பல சம்பவங்கள் நடக்கிறதுக்குள்ளார இந்த தக்காளி விலை குறைஞ்சிடணும் அப்படிங்கறது தான் எல்லாரோட ஆர்வமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.